வெல்கம் டு சமைப்போம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம மீன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு சிம்பிளாக டக்குன்னு பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வேணால் நீங்கள் கருப்பு கிழங்காய் எடுத்துக்கலாம், டியூனா மீன், டியூனா ஃபிஷ்னு சொல்கிறாங்களே அது எடுத்துக்கலாம், வவ்வா மீன், சொரா மீன், இதுக்கெல்லாம் ஒரு ஒரு முள் தான் இருக்கும். அதனால் முள் குறைவாக இருக்கிற மீனை எடுத்து நல்லா நீங்கள் அவிச்சு வச்சுக்கணும். இட்லி தட்டுலேயோ குக்கர்லேயோ வச்சு தண்ணி விடாமல் இட்லி தட்டு மாதிரி வச்சு அவிச்சு இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா அவிச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு அவிச்சு வச்சுக்கணும். இதுக்கு வந்து நான் நல்ல பெரிய வெங்காயமாக நல்லா இவ்வளோ பெரிய வெங்காயம் ஒன்று போட்டேன். சின்ன வெங்காயம்னா இவ்வளோ பெரிய வெங்காயம்னா 3 வெங்காயமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போடணும். முன்னாடி வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கினேன். அதில் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு முன்னாடி போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு நீங்கள் பெருங்கீரை பிடிச்சாங்க கொஞ்சோண்டு. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கவுச்சி வாசனை வராமல் இருக்கும். இந்த பூ இந்த இதுலேயே நான் வெங்காயத்துலேயே கொஞ்சோண்டு இது போட்டு வச்சுருக்கிறேன், மிளகுத்தூள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா உங்களுக்கு நல்லா வறுக்கணும். கொஞ்சம் வாசனை லேசாக வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். நம்ம இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். நான் வந்து மீனில் கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதனால் வந்து நான் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் இதுவே வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/2 கிலோ மீன் வச்சுருக்கிறேன். நான் அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதால நான் வந்து பச்சை மிளகாய் போடலை. மிளகுத்தூளும் பப்ரிக்காவும் நான் போடுறேன். நான் பப்ரிக்காய் பவுட்ரு இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு இந்த பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுட்ரு, காஷ்மீரி சில்லி எது வேணால் குழந்தைங்க சாப்பிட்றதால நான் ரொம்ப காரம் இல்லாத ஐட்டமாக போடுறேன். அளவுக்கு பப்ரிக்காய் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லியும் போட்டுக்கிறேன். நான் போட்டுக்கினே இதை நல்லா நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இதிலே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு இந்த கறி பவுடர் போட்டுக்கணும். கறி மசாலோ இல்லை நீங்கள் வந்து இது கரம் மசாலா எது வச்சுருந்தாலும் அந்த மீன் வாசம் கொஞ்சம் போட்டுக்க கவுச்சி வாசனை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப. அதனால் வந்து கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு சீரக பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். நான் சீரக பவுடரும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். நல்லா வெங்காயம் வந்து இது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கிடுது. இதுலேயே வந்து நம்ம இப்போது இந்த மீனை அவிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த மீனை வந்து நம்ம போட்டுட வேண்டியதுதான். மீனை போட்டுட்டு நல்லா கலந்து விடணும். வெங்காயம் வந்து இந்த மீனிலேயே நல்லா எல்லா இடமும் தகாமல் நல்லா கலந்து விடணும். இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயத்து கூடயே நல்லா இது மீனையும் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இது நான் கொஞ்சம் வெந்ததுன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மீனை வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சு. நீங்கள் இதில் வந்து கருவேப்பிலை முதலே தாளிக்கிறப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறீங்க இல்லையா, அப்பயே கருவேப்பிலை போட்டுடுங்க. இப்போ பாட்டிலில் இது கொத்தமல்லி வச்சுருப்பாங்க. இந்த இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும்னு வைங்களேன். இதை வந்து நம்ம கடைசியாக இப்படி போட்டுட்டு நம்ம நிறுத்திடலாம். ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கலந்து நம்ம நிறுத்த வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு ஆகுமே இது செய்யறதுக்கு. மீன் வேகிற நேரம் தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து என்கரேஜாக இருக்கும் வேறு வேறு வீடியோ நாங்கள் போடுறதுக்கு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.